இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. தலைப்புச் செய்திகள். கெனியனிய பாதுகாப்பு பிரிவினர் அதிகரித்த விழிப்புடன் செயற்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டொமினிக் லெப்லாங் தெரிவித்துள்ளார். மைத்திரிபால சிறிசேன உயிர்த்த குண்டு தாக்குதல்கள் குறித்த இழப்பீட்டை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்பாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கான பாதுகாப்பை அதிகரிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கேட்டுள்ளது. தமிழக அரசு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. ருவண்டாவில் ஜனாதிபதியையும் நாடாளுமன்றத்தையும் தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மக்கள் இன்று வாக்களிக்கின்றார்கள். வணக்கம். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான கொலை முயற்சியின் பின்னணியில் கெனடிய பாதுகாப்பு பிரிவினர் அதிகரித்த விழிப்புடன் செயற்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான கொலை முயற்சியின் பின்னணியில் கெனடிய பாதுகாப்பு பிரிவினர் அதிகரித்த விழிப்புடன் செயற்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டொமினிக் லெப்ளாங்க் தெரிவித்துள்ளார். சேசிஸ் புலனாய்வு அமைப்பு RCMP ஆகியவற்றின் தலைவர்களும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளும் தமக்கு நிலைமைகள் குறித்து விளக்கம் அளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக அறிவித்த லெப்ளாங்க் அவர்கள் கனேடியர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் என்பதில் முழு நம்பிக்கை இருப்பதாக கூறினார். LCBO பணியாளர்களின் வேலை நிறுத்தம் தொடரும் நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சில விற்பனை நிலையங்களை திறக்கும் முடிவை கைவிட்டுள்ளதாக LCBO தெரிவித்தது. LCBO பணியாளர்களின் வேலைநிறுத்தம் தொடரும் நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சில விற்பனை நிலையங்களை திறக்கும் முடிவை கைவிட்டுள்ளதாக LCBO தெரிவித்தது. வேலைநிறுத்தம் ஆரம்பமாக 2 வாரங்களின் பின்னர் பணி ஒப்பந்தம் குறித்து இணக்கம் ஏற்படாது. வேலைநிறுத்தம் தொடர்ந்தாலும் சில விற்பனை நிலையங்களை சில நாட்கள் திறக்க உள்ளதாக அது முன்னர் கூறியிருந்தது. இணைய வழியில் மேற்கொள்ளப்படும் கொள்வனவுகளை விநியோகிப்பது வெற்றிகரமாக இடம்பெறுவதால் விற்பனை நிறுவனங்களை திறப்பதற்கு ஒதுக்க இருந்த பணியாளர்களை மேல் ஒதுக்கீடு செய்துள்ளதாக LCBO தெரிவித்தது. எட்டோபிகோ பகுதியில் நேற்று பால்கனி ஒன்றில் இருந்து ஆண் ஒருவர் கீழே விழுந்து மரணமானவை தொடர்பாக ஒன்டாரியோ மாகாண சிறப்பு விசாரணை பிரிவினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள். எட்டோபிகோ பகுதியில் நேற்று பால்கனி ஒன்றிலிருந்து ஆண் ஒருவர் கீழே விழுந்து மரணமானவை தொடர்பாக ஒன்டாரியோ மாகாண சிறப்பு விசாரணை பிரிவினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள். கிப்ளிங் அவென்யூ மற்றும் ஸ்லிங்டன் அவென்யூ ஆகியவற்றுக்கு இடையில் 5005 டண்டர் ஸ்ட்ரீட் W என்ற முகவரியில் அமைந்துள்ள குடியிருப்பு கட்டிடத்திற்கு நேற்று காலை 11:45 அளவில் காவல்துறையினர் அனுப்பப்பட்டார்கள். 14 மாடிக்கு சென்ற காவல்துறையினர் அங்குள்ள குடியிருப்பு அலகொன்றில் இருந்தவருடன் கதவின் வெளியே இருந்து உரையாடியதாக, இந்த 43 வயதான ஆண் கதவை திறக்க மறுத்துவிட்டார் எனவும், சிறிது நேரத்தில் அவர் கீழே விழுந்து மரணமானார் என சிறப்பு விசாரணை பிரிவு தெரிவித்தது. இவ்வாண்டுக்கான கனடாவின் தேசிய கார்பன் வரி மீளிழப்பு இன்று மக்களுக்கு வழங்கப்படும். வங்கி வைப்புகளை வழக்கமாக பெறாதோருக்கு காசோலைகள் அனுப்பி வைக்கப்படும். இவ்வாண்டுக்கான கனடாவின் தேசிய கார்பன் வரி மீளிழப்பு இன்று மக்களுக்கு வழங்கப்படும். வங்கி வாய்ப்புகளை வழக்கமாக பெறாதோருக்கு காசோலைகள் அனுப்பி வைக்கப்படும். தமது சொந்த கார்பன் வரியை கொண்டுள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா, குபெக் மாகாணங்கள் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் உள்ளவர்களுக்கு சமஸ்டி அரசின் கார்பன் வரி மீளிழப்பு கிடைக்கும். 4 பேரை கொண்ட குடும்பம் ஒன்றுக்கு $190 முதல் $450 வரையான பணம் கிடைக்கும். மின் உற்பத்திக்கு அதிக படிம எரிபொருளை பயன்படுத்தும் மாகாணங்களில் உள்ளவர்கள் அதிக கார்பன் வரியை செலுத்துவதால் அதிகமான வரி மீளிழப்பையும் பெறுவார்கள். வங்கிகள் இந்த வரி மீளிழப்பை இதுவரை காலமும் உரிய பெயரில் அளிக்காதமையால் சட்டம் திருத்தப்பட்டது. இதனால் இன்றைய வரி மீளிழப்பு கனடா கார்பன் மீளிழப்பு என வங்கிகளால் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் குறிப்பிடப்படும். கெனடிய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடி அவர் மீதான படுகொலை முயற்சியை கண்டித்தார். கெனடிய பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடி அவர் மீதான படுகொலை முயற்சியை கண்டித்தார். டிரம்ப் நலம்புற வாழ்த்திய ட்ரூடோ அரசியல் வன்முறை அனுமதிக்கப்படக்கூடாது என குறிப்பிட்டார் என அவரது அலுவலகம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. சனிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் அதன்போது காயமடைந்தோருக்கும் ட்ரூடோ அவரது இரங்கலை வெளியிட்டார் என தெரிவிக்கப்பட்டது. கனடாவின் மாகாணங்களினதும் பிராந்தியங்களினதும் முதல்வர்களின் 3 நாள் மாநாடு நோவா ஸ்கோஷியாவின் தலைநகர் ஹாலிஃபாக்ஸில் இன்று ஆரம்பமாகிறது. கனடாவின் மாகாணங்களினதும் பிராந்தியங்களினதும் முதல்வர்களின் 3 நாள் மாநாடு நோவா ஸ்கோஷியாவின் தலைநகர் ஹாலிஃபாக்ஸில் இன்று ஆரம்பமாகிறது.
கவுன்சில் ஆஃப் த ஃபெடரேஷன் என்று அழைக்கப்படும் இந்த குழுவின் மாநாடு. அதற்கு தற்போது தலைமை தாங்கும் நோவாஸ்கோஷிய முதல்வர் டிம் ஹோஸ்டனின் தலைமையில் நடைபெறும். செலவினங்களை சமாளிக்க முடியாதிருப்பது வீடமைப்பு, உட்கட்டமைப்புகள் போன்றன குறித்து ஆராயப்படும் என டிம் ஹோஸ்டன் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்பாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டை எதிர்வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்பாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறு அவர் இழப்பீட்டு செலுத்தி முடிக்காவிட்டால் அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு முன்பாக தொடரப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் இன்று பணித்தது. மைத்ரிபால சிறிசேன அவர் செலுத்த வேண்டிய 100 மில்லியன் ரூபாவில் 58 மில்லியன் ரூபாவை செலுத்திவிட்டார் எனவும் எஞ்சிய பணத்தை செலுத்த 6 வருட கால அவகாசம் வழங்குமாறும் இன்று அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திடம் கோரினார்கள். இலங்கையில் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் மேற்கொண்டிருந்த வேலைநிறுத்தம் 75 நாட்களின் பின்னர் இன்று முடிவுக்கு வந்தது. இலங்கையில் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்கள் மேற்கொண்டிருந்த வேலைநிறுத்தம் 75 நாட்களின் பின்னர் இன்று முடிவுக்கு வந்தது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த ஆகியோருடன் நடத்திய சந்திப்பின் பின்னர் வேலைநிறுத்தத்தை நிறைவு செய்யும் முடிவை அவர்கள் எடுத்தார்கள். கல்விசாரா பணியாளர்களை நிறைவேற்றித்தர அதிகாரிகள் அவர்களது வேலைநிறுத்தத்தை கடந்த வாரம் நிறைவு செய்தார்கள். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மீதான படுகொலை முயற்சியின் பின்னணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கான பாதுகாப்பை அதிகரிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கேட்டுள்ளது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மீதான படுகொலை முயற்சியின் பின்னணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கான பாதுகாப்பை அதிகரிக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கேட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவுக்கு டிரம்பை போன்ற அச்சுறுத்தல் இருக்கக்கூடும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரட்ன தெரிவித்தார். சஜித் பிரேமதாசவுக்கு ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பும் நாட்டின் ஜனநாயகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் கூறினார். இலங்கையில் உள்ள சில தரப்பினர் முன்னைய காலங்களில் வேட்பாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல், வன்முறை போன்ற தந்திரோபாயங்களை பயன்படுத்தி தேர்தலை பிற்போட முற்படலாம் என அவர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் இருந்து கொள்கலன்களை விடுவிப்பதில் கணிசமான தாமதம் நிலவுவதாக வெளியான செய்திகளை வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு மறுத்துள்ளது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்களை விடுவிப்பதில் கணிசமான தாமதம் நிலவுவதாக வெளியான செய்திகளை வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு மறுத்துள்ளது. இவ்வாறு எந்த தரப்பும் தம்மிடம் முறையிடவில்லை என அமைச்சின் செயலாளர் கூறினார். கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவதில் நிலவும் தாமதம் காரணமாக உணவு பற்றாக்குறை ஏற்படும் நிலைமை உள்ளதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை என சுங்கத் திணைக்களம் தெரிவித்தது. கடந்த 8ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் இடையில் சுங்கத் திணைக்களம் பெற்ற 5,557 கொள்கலன்களில் 4,838 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் இன்றைய நாளின் நிறைவுக்கு முன்பாக அனைத்து கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டுவிடும் என அது குறிப்பிட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவார் என கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவார் என கூறியுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மன்னார் சென்ற அவர் அங்கு டெலோ தலைவர் செல்வம் அடக்கிரநாதனை சந்தித்து உரையாடினார். பின்னர் கருத்து வெளியிட்ட அவர் வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பார் எனவும் மீனவர்களின் பிரச்சினைக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வை பெற்றுக் கொடுப்பார் எனவும் குறிப்பிட்டார். மாகாண சபை முறையை பலப்படுத்தி பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பார் எனவும் அவர் தெரிவித்தார். சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியாட்சகராக பதவி வகித்த மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் இன்று மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றார். சாவகச்சேரி மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சகராக பதவி வகித்த மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் இன்று மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றார். கடந்த திங்கட்கிழமை அவர் கொழும்பு சென்றார். அவர் விடுமுறையில் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து வடமாகாண சுகாதார திணைக்களத்தில் கே ரஜீவ் என்ற மற்றொரு மருத்துவர் புதிய பதில் அத்தியட்சராக நியமிக்கப்பட்டார். இன்று அர்ஜுனா ராமநாதன் மீண்டும் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு திரும்பி பதில் மருத்துவ அத்தியட்சகருடைய அறையில் அமர்ந்தார்.
தமது விடுமுறை முடிவடைந்து திரும்பி வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாளை மத்திய சுகாதார அமைச்சின் குழு ஒன்று யாழ்ப்பாணம் வருவதாகவும் இந்த குழு மருத்துவ அத்தியட்சகர் தொடர்பாக தீர்க்கமான முடிவை அறிவிக்கும் எனவும் கூறப்பட்டதை அடுத்து அர்ச்சனா ராமநாதன் மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார். இன்று மருத்துவமனையின் முன்பாக பதட்டம் நிலவிய போது ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் மேம்படுவதாக கருதுவோரும் அரசின் செயற்பாட்டை அங்கீகரிக்க போவதும் அளவு பிப்ரவரியுடன் ஒப்பிடும் போது 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பொன்றில் தெரிய வந்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் மேம்படுவதாக கருதுவோரினதும் அரசின் செயற்பாட்டை அங்கீகரிப்போரினதும் அளவு பிப்ரவரியுடன் ஒப்பிடும் போது 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பொன்றில் தெரிய வந்துள்ளது. வெரிட்டே ரிசர்ச் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் ஜூலையில் இலங்கை அரசின் செயற்பாட்டை அங்கீகரிப்போரின் அளவு 24% இருந்தது. பிப்ரவரியில் இது 7% இருந்தது. பொருளாதார நிலைமை நன்றாக அல்லது மிகவும் நன்றாக இருப்பதாக கருத்து வெளியிட்டவர்களின் எண்ணிக்கை இதே கால பகுதியில் 9% அதிகரித்தது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவிரி விடயத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவிரி விடயத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்திற்கு நாளாந்தம் நீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்ட பின்னரும் நீரை விடுவிக்க முடியாது என கர்நாடக அரசு அறிவித்துள்ளமை மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அறிக்கை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசின் செயல் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் செயல் எனவும் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என அவர் கண்டித்தார். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தின் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அரசு ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் விரிவாக்கப்படுவதன் மூலம் மேலும் 3,995 பள்ளிக்கூடங்களில் 223,000 மாணவர்கள் பயனடைய உள்ளார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் மாதவரம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் மாதவரம் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருவேங்கடம் உட்பட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று விசாரணைக்கென தாம் அழைத்து சென்றபோது திருவேங்கடம் தப்பிச் சென்று நாட்டு துப்பாக்கியால் சுட்டதால் பதிலுக்கு அவரை சுட்டுக் கொன்றதாக காவல்துறை கூறுகிறார்கள். இதேவேளை ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சரணடைந்த திருவேங்கடம் ஏன் தப்பிச் செல்ல வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் ஜூன் மாதம் மொத்த விலை அடிப்படையிலான பணவீக்கம் 3.36% இருந்ததென இன்று வெளியிடப்பட்ட தரவுகள் காட்டுகின்றன. இந்தியாவில் ஜூன் மாதம் மொத்த விலை அடிப்படையிலான பணவீக்கம் 3.36% இருந்தது என இன்று வெளியிடப்பட்ட தரவுகள் காட்டுகின்றன. மே மாதம் இது 2.6% இருந்தது. ஜூன் மாத மொத்த பணவீக்கம் கடந்த 16 மாத காலத்தில் மிகப்பெரும் அளவாக உள்ளது. ஜூன் மாதத்தில் பணவீக்கம் 5.8% இருந்தது எனவும் மரக்கறிகள், தானியங்கள், பழங்கள் என்பவற்றின் விலைகள் அதிகரித்தமையால் உணவுப் பொருட்களின் பணவீக்கம் 6 மாத காலத்தில் மிகப்பெரும் அளவாக 9.4% அதிகரித்தது என வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. ருவண்டாவில் ஜனாதிபதியையும் நாடாளுமன்றத்தையும் தேர்வு செய்வதற்கான தேர்தலில் மக்கள் இன்று வாக்களிக்கிறார்கள். ருவண்டாவில் ஜனாதிபதியையும் நாடாளுமன்றத்தையும் தேர்வு செய்வதற்கான தேர்தலில் மக்கள் இன்று வாக்களிக்கிறார்கள். 66 வயதான போல் ககாமே மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவாகுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 முறைகளில் 93% அதிகமான வாக்குகளை அவர் வென்றுள்ளார். 1994 இனப்படுகொலையின் பின்னர் நாட்டை கட்டியெழுப்பி ஔபிரித்தியையும் ஒற்றுமையையும் அவர் ஏற்படுத்தினார் என ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர் எதிர்கட்சிகளையும் ஊடகங்களையும் ஒடுக்குவதாக விமர்சகர்கள் குறை கூறுகிறார்கள்.
சோமாலியா தலைநகர் மொகடிஷாவில் நேற்றிரவு இடம்பெற்ற கார் குண்டு தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டு 20 பேர் காயமடைந்தார்கள். சோமாலிய தலைநகர் மொகடிஷில் நேற்று இடம்பெற்ற கார் குண்டு தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டு 20 பேர் காயமடைந்தார்கள். உணவகம் ஒன்றின் வெளியே இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் யூரோ 2024 கால்பந்து இறுதிப் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய அல் சபாப் குழு உரிமை கோரியுள்ளது. அரசு மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் இரவு வேளையில் சந்திக்கும் இடமே தாக்கப்பட்டதாக தெரிவித்தது. உலகில் கடந்த ஆண்டில் மோதல்கள் அதிகரித்தமையால் முக்கிய தடுப்பு மருந்துகளை பெறாத சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததென ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகில் கடந்த ஆண்டில் மோதல்கள் அதிகரித்தமையால் முக்கிய தடுப்பு மருந்துகளை பெறாத சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது என ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. 2022 13.9 மில்லியன் சிறுவர்கள் தடுப்பூசிகளை பெறாத நிலையில் கடந்த ஆண்டு இது 14.5 மில்லியனாக அதிகரித்தது என ஐக்கிய நாடுகள் அமைப்பு கணிப்பிட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 6.5 மில்லியன் சிறுவர்கள் ஒரு தடுப்பூசியை மட்டும் பெற்றதாக இந்த சிறுவர்கள் முழுமையான பாதுகாப்பு பெறவில்லை எனவும் அது குறிப்பிட்டது. தடுப்பு மருந்தின் 3 ஊசிகள் தொடர்பாகவே இந்த கணிப்பீடுகளை ஐக்கிய நாடுகள் அமைப்பு மேற்கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு உலக சிறுவர்களில் 84% மட்டும் முழுமையான தடுப்பு மருந்தை பெற்றார்கள். இது நோய் பரவலை தடுப்பதற்கு போதுமானது அல்ல. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டை ஒன்றுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் தமக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டை ஒன்றுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் தமக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். விஸ்கான்சின் மாநிலத்தின் மில்வாக்கியில் இன்று ஆரம்பமாகும் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டை முன்னிட்டு ட்ரம்ப் அங்கு சென்றுள்ளார். அங்கு உரையாற்றும் போது அவரது ஜனநாயக கட்சியின் போட்டியாளர் ஜோ பைடனை தாக்கி பேசுவதற்கு பதிலாக நாட்டை ஒற்றுமைப்படுத்தும் வகையில் மாறுபட்ட ஒரு உரையை நிகழ்த்த உள்ளதாக அவர் சில ஊடகங்களிடம் கூறியுள்ளார். நேற்றவு வெள்ளை மாளிகையிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி ஜோ பைடன் நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் அரசியல் பிரச்சினைகளை வாக்குப்பெட்டியின் மூலம் தீர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காசாவில் இடம்பெயர்க்கப்பட்ட 90 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட சனிக்கிழமை தாக்குதலை நடத்திய விமானிகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பாராட்டியுள்ளார். காசாவில் இடம்பெயர்க்கப்பட்ட 90 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட சனிக்கிழமை தாக்குதலை நடத்திய விமானிகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பாராட்டியுள்ளார். ஹமாஸ் அமைப்பு ஒவ்வொரு நாளும் பலமிழந்து செல்வதாக மீண்டும் ஆயுதங்களை பெற்றுக் கொள்வதற்கோ மீள ஒருங்கிணைவதற்கோ காயமடைந்தவர்களை பராமரிப்பதற்கோ அந்த அமைப்பால் முடியவில்லை என அவர் கூறினார். ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என இஸ்ரேல் கூறினாலும் அவர் பாதிக்கப்படவில்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று ஐக்கிய நாடுகள் பள்ளிக்கூடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 17 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள். இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.